ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிங்கப்பூரில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் டாம்பனிஸ் ஹப்பு. இது சிங்கப்பூர்லேயே ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்டகிரேட்டட் கம்யூனிட்டி ஹப்பு. இதில் வந்து எப்படின்னா, சிங்கப்பூரில் இருக்கிற ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கு எல்லாருக்காண்டியும் நிறைய மல்டிப்புள் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஏஜென்சிஸை சேர்ந்து தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏஜென்சிஸ் எல்லாருமே சேர்ந்து டெவலப் பண்ணது இந்த ஹப்பு. ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது போக நம்மளுக்கு பெரிய ரீஜனல் லைப்ரரி இருக்குது, ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இருக்குது, ஹாக்கர் சென்டர்ஸ் இருக்குது, அது மாதிரி டாம்பனிஸ் வெஸ்ட் அப்புறம் ஈஸ்ட் அதுக்கப்புறம் டாம்பனி சென்ட்ரல் இருக்கிற எல்லா ரெசிடென்ட்ஸ்க்குரிய கம்யூனிட்டி கிளப்பு, இந்த மாதிரி எல்லாமே இந்த ஹப்பில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ ஹப்பில் இல்லாத சர்வீசஸே இல்லை. ஸோ வீக்கெண்டுனா கூட நாங்கள் சில்ட்ரனை ஏதாவது கிளாஸ் சேர்க்கணுங்கனா கூட நாங்கள் ஹப்புக்கு தான் வரணும். இது வந்து லார்ஜஸ்ட் ஓப்பன் தியேட்டர், சென்டர் ஆஃப் த மாலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஹாலிடேஸ்க்காண்டி வந்து ஹப்பில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்காண்டி இந்த மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து இந்த ஹாலிடேக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து வேறு எது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டவுன் ஸ்கொயர் ஸ்டேடியம், இங்கே வந்து எல்லா ஈவெண்ட்ஸ் எல்லா ஒரு செலிப்ரேஷனும் இங்கே தான் நடக்கும். ஈவன் சிங்கப்பூர் நேஷ்னல் டே, அப்புறம் நியூ இயர், அப்புறம் கிறிஸ்மஸ், அப்புறம் நவராத்திரி, இந்த மாதிரி எல்லா செலிப்ரேஷனுக்கும் ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா ரெசிடென்ட்ஸும் இங்கே வந்து அந்த இதில் கலந்துக்கலாம். ஃபயர் ஒர்க்ஸ் கூட இருக்கும். இதுவும் இன்சைட் த ஹப்பு தான் இருக்குது, டாம்பனிஸ் ஹப்பில். ஃபுட்பால் ஈவெண்ட், கிரிக்கெட் மேட்ச், இந்த மாதிரி எல்லா மேட்சுமே இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு வந்து இந்த இயர் தான் நியூவாக அந்த இது வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே நல்லா ஸ்கேட்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே இதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களே எல்லாமே ஷூஸ்லேருந்து அப்புறம் நீ கேப்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. 5-5 மெம்பர்ஸாக தான் அலோவ் பண்ணாங்க. 5 மெம்பர்ஸ் அந்த 10 மினிட்ஸ் முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு 5 மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இயர் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து டோட்டலாக கேம்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. இந்த இயர் வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. என்னோடய சன் இன்னும் ஸ்கேட்டிங் பழகலை. ஸோ அவன் வெளியில் இருந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்னோ டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு தான் ஆக்சுவலாக போகணுன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஹப்போட என்ட்ரன்ஸில் வந்து பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ செஷன் மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் ட்ரீ பக்கத்தில் இருக்கிற ஜிஞ்சர் பிரெட் மேன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் மாதிரி இந்த இயரும் ஸ்னோ டைம் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து 8 to 8:30, அதுக்கு முந்தின ஷோ வந்து 6 to 6:30, ஹாஃப் அன் அவர் 2 times a day வந்து இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்னோ டைம் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல என்ஜாயபிளாக இருந்தது. ஏன் பையனும் கொஞ்சம் நேரம் போய் ஸ்னோவில் போய் இது பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலாக அது ஸ்னோ இல்லை, ஸோ பபுள்ஸ் தான், அந்த ஸ்னோ ஃபால்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த ஷோ டைம் வச்சுருந்தாங்க. Thank you.
ஸ்னோவில் நினைஞ்சவங்க எல்லாருக்குமே ஃபுல்லாகவே வெட்டாயிருச்சு. ஆக்சுவலாக பசங்களாம் ரொம்பவே ஸ்னோவில் நின்றுட்டாங்க, தலை முடியெல்லாம் நல்லாவே வெட்டாயிருச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் போய் ரெஸ்ட் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கிட்டவாது இல்லை அப்போதான் நல்லா விளையாண்டு முடித்தோடனே பையனுக்கு நல்ல பசி வந்துச்சு. அம்மா டோனட் வேணும்னு கேட்டான். ஸோ கீழே வந்து டோனட் ஷாப் இருக்குது, கேக் ஷாப்பில் போய் டோனட் வாங்கி கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பணும். பில்டிங் ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெயின்போ லைட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, ரெயின்போ கலர்ஸில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.